வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அ சேனல் டியாகாஸ் கேமிங். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கமெண்ட் செக்ஷனில் ரிப்பீட்டடாக வந்துகிட்டு இருக்க கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட்டு என்ன எவோகன் ப்ரோ வரப்போகுது, எவோகனை பற்றி வீடியோ போடு ப்ரோ அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வரப்போகிற எவோகன் ஸ்கின் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த எவோகன் ஸ்கின் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்க்கான அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் டக்கு டக்குன்னு அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கான கேள்வியை பார்த்தாலாம், கெல்லியோட டேட் ஆஃப் பர்த், கெல்லியோட பிறந்த தேதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கான கேள்வியாக நாங்கள் கேட்டிருக்கோம். நாலு ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தா கொடுக்குறோம். ஸோ ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஃபஸ்ட்டு, பி வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஃபஸ்ட்டு, சி மார்ச் ஃபஸ்ட்டு, டி வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் கெல்லியோட பிறந்த தேதி என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுடுங்க. இது ஜஸ்ட் ஃபார் ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். எவ்வளோ பேர் கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கான ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுடுங்க. அப்புறம் இதே போல் டெய்லி வீடியோஸில் வந்துட்டால் கொஸ்டின் கேட்கலாமா அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுடுங்க மக்களே. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே வந்துடலாம் மக்களே. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் தான், நெக்ஸ்ட் எவோகன் ஸ்கின் என்ன ப்ரோ, அதை பற்றி ஒரு வீடியோ போடு ப்ரோ, அது எப்போ வருது ப்ரோ அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து நான் வந்துருந்துச்சு. ஸோ நீங்கள் கேட்ட ஒரே விஷயத்துக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வரப்போகிற எவோகன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் மக்களே. ஸோ எவோ ஃபேமஸ் கோஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த கன் ஸ்கின்னு. பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது கிடையாது, என்னமோ அசிஷியனோ நம்ம போட்டிருந்தாங்க, ஃபேமஸ் அசிஷியன் என்னமோ போட்டிருந்தாங்க அந்த கன் ஸ்கின் பேர். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் அதோட ஃபஸ்ட் லுக். ஸோ ஃபஸ்ட் லுக் மட்டும்தான் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட் லுக் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன் ஸ்கின் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான். எஃபெக்ட் என்ன வரல, எமோட் வரல, என்ன பவர் அப்படிங்கிறது எதுவுமே இன்னும் வரல. ஸோ ஃபஸ்ட் லுக் மட்டும்தான் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமஸ் கன் ஸ்கின் வந்து இருக்க போகுது. ஸோ இது பார்க்குறப்போ வந்து ஒரு கோஸ்ட் ஃபீலிங் வந்து பார்த்தீங்கன்னா தருது, கோஸ்ட்டோட எஃபெக்ட் மாதிரி இருக்குது, கோஸ்ட் ஸ்கின் மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் எவோ ஃபேமஸ்க்கோட ஃபஸ்ட் லுக்கு. இது எப்போ வரப்போகுது அப்படிங்கிறீங்கன்னா ஓபி 30 தான் மக்களே. ஸோ இன்னொரு 15 இல்லைனா ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் நமக்கு வந்து பார்த்தினா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கேமில் வந்துடும். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட எஃபெக்ட்ஸு, எமோட்டு, அதுக்கப்புறம் என்ன பவர் அப்படிங்கிறது இன்னும் லீக் ஆகலை. இப்போதைக்கு ஃபஸ்ட்டு லுக் மட்டும்தான் லீக் ஆகிருக்கு. ஃபோட்டோவும் இருக்குது, அதே மாதிரி வீடியோவும் இருக்குது. நான் இப்போ வீடியோவையும் காட்டுறேன், கண்டிப்பாக பாருங்கள். நமக்கு நெக்ஸ்ட்டு எவோகன்னோட ப்ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸ்லோ மோஷனில் வச்சுருக்கேன், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 15 செகண்டு தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன் நான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வரப்போகிற எவோகன் ஸ்கின் மக்களே. இது வந்து ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஃபேமஸ் கன் ஸ்கின் மாதிரியே இல்லையே, டபுள் பேரர் இல்லாட்டினா M1014 கன் ஸ்கின் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நானும் ஃபஸ்ட்டு அதான் நினச்சேன். ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் தான் நெக்ஸ்ட் வரப்போகுது. இது வந்து ஃபேமஸோட எவோகன் ஸ்கின் தான் இது. ஸோ ஒரு வேறு லெவல் வெறித்தனமாக இருக்குது மக்களே. எவோவில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த எவோ ஃபேமஸ் கன் ஸ்கின் தான் நமக்கு வந்து வரப்போகுது. இந்த எவோ ஃபேமஸ் கன் ஸ்கின் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுடுங்க. இதோட பவர், அதுக்கப்புறம் எமோட்டு, இதெல்லாம் வந்து லீக் ஆகலை. ஸோ அதெல்லாம் லீக் ஆன உடனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லீக் ஆன உடனே நம்ம தனியாக அதுக்குன்னு ஒரு வீடியோ போடுவோம். அந்த வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. எஃபெக்ட்ஸு, பவர், அதுக்கப்புறம் எமோட்டெல்லாம் அதுனா லீக் ஆகலை. பவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுவாக தான் இருக்கும், டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் இல்லைன்னா டபுள் டேமேஜ், இல்லைனா சிங்கிள் டேமேஜ் இல்லைன்னா சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், ரீலோட் ஸ்பீடு இல்லைனா மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து மைனஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இருக்கும் பவரை பொறுத்தளவு, இதுதான் பவர். ஸோ எமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வெறித்தனமாக கொடுப்பாங்க. ஏன்னா பார்க்குறதுக்கு கன் ஸ்கின் வேறு லெவலில் இருக்குது. யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுடுங்க. எந்த மாதிரி எஃபெக்ட்டில் எமௌண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுடுங்க. எஃபெக்ட்ஸு, எமௌண்ட்டு, பவர்லாம் கிடச்சோன்னா தனியாக அதுக்குன்னு ஒரு வீடியோ போடுற மக்களே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வரப்போகிற எவோ ஃபேமஸ் கன் ஸ்கின்னு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. இன்னும் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸாக நம்மளுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக தனியாக அதுக்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துங்க. இனிமேல் நம்ம என்னென்ன வீடியோஸ்லாம் போடலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்தா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. அதை வந்து பார்த்து நான் ஒரு ஒரு வீடியோவாக கண்டிப்பாக விடுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.